தேரோடும் வீதியில் படத்தின் பாடல்களாகட்டும் ட்ரெய்லர்களாகட்டும் அவங்க சொன்ன மாதிரி காம்பேர் சொன்ன மாதிரி மாசாகவும் இருந்தது கிளாஸாகவும் இருந்தது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக இந்த நம்ம அந்த டைரக்டர் நம்ம ஆஃபீஸ் வந்து இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது, சார் இந்த விழாவுக்கு நீ கண்டிப்பாக வரணும், ஸோ அந்த அழைப்புகளை பார்க்கும்போது அப்பா உனக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே டைரக்டர் சார், நான் தான் சார் டைரக்டர்ட்டப்பா வந்து சரவணன் ஆச்சா எப்படி சரோசரியா ஸ்ரீராம்மா சொல்லிட்டு, இல்லை சார் நான் பேரை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய கதை முழுக்க முழுக்க எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எங்கள் பேனரில் இந்த படத்தை எடுக்க வேண்டிய படம் இது, நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், அதனால் இந்த லக்கு திரு ரகுபதிக்கு ஜி பாரதிக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதே அளவுக்கு நானும் விரும்பப்படுவேன். ஏன்னாக்கா இது எங்கள் பேனர்லேருந்து சரவணன் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து வந்த ஒரு டைரக்டராகவே நான் நினைப்பேன். நான் அந்த அளவுக்கு இந்த படத்தின் ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு சீன் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேட்டேன் அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கும்போது, என்னப்பா இந்த கதை சொன்ன மாதிரி எடுத்தேன்னு சொல்லி, இல்லை சார் நான் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன சீன் சொன்னேனோ அதே மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கேன். நான் காம்ப்ரமைஸ் எடுத்ததே பண்ணல. காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால் எப்போ இந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்பேன். நான் ரொம்ப போராடி இந்த படத்தை முடிச்சிருக்கேன் சார். நான் இதுக்கு அந்த ப்ரொடியூசரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அது மட்டும் இல்லை, அதில் அவரும் ஒரு இணை தயாரிப்பாளராக சேர்ந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு எந்த நஷ்டமும் வராது, கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தின் மூலமாக சரவணன் பற்றி சொல்லணும்னா, நிறைய சாதாரணமாக எங்கள் மேலே தான் நான் நிறைய பேரை அறிமுகப்படுத்துவேன், ஆனால் முதல் படத்தில் அவர் நிறைய பேரை அறிமுகப்படுத்திருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லணும், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் நான் அவருக்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்க்கும்போது இந்த கேமராமேனுடைய ஒர்க் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அவர் பெரிய ஒரு கேமராமேன் வருவார், அவர் நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இமானை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது. அவருடைய வளர்ச்சி ஒவ்வொரு படமாக வளர்ந்துட்டு தான் வர்றாரு. ஆனால் அதே அளவுக்கு அவருடைய உடம்பு வளர்ச்சி கூட அதே மாதிரி வந்துட்டு, அதனால் உடம்பு வளர்ச்சி மாதிரி கொஞ்சம் குறைக்கணும் அவர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். இதன் ஹீரோ நவீன் ஆகட்டும், இந்த ஹீரோயின் பயல் ஆகட்டும், கண்டிப்பாக இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த படம் மீண்டும் மீண்டும் பெரிய வெற்றி படமாக அமைய நம்ம சரவணன் வந்து இந்த படத்தை நான் மிஸ் பண்ணணும் கூட அடுத்த படத்தின் மூலமாக கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக அவர் மூலமாக நான் கொடுப்பேன் என்று தெரிவித்து கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே எனக்கு சரோ ஸ்ரீராம் தெரியலனாலும், நான் என்னோட கும்கி கம்போசிங் ரெக்கார்டிங்லாம் போகிறப்ப வந்து கவிஞர் யுவபாரதியும் இமானும் அந்த பாடல்களை பற்றியும் கதையை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நேற்று வாங்க அப்படின்ட்டாங்க. இன்னொன்று, ஸோ என்னோட கவிஞர்ன்ற இசையமைப்பாளர்ன்றதுனால இந்த படத்தை பற்றி நான் சாங்ஸ் பார்க்காதனால எதுவும் பேச முடியல, பட் கேட்டிருக்கேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய கருத்தரை கட்டுகிற நன்றி வணக்கம். தயாரிப்பாளர் ரகுபதி அவர்கள் தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னா, ஒரு புது ஆளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. புது டைரக்டருக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்பி கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு அந்த அனுபவங்கள் நான் சினிமாவுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு ராஜ்கண்ணு சார் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்றைக்கி எங்கள் குருநாதர் பாரதிராஜா கிடையாது, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அந்த மாதிரி வந்து முதல் அவரை நம்பி தைரியமாக வந்து சான்ஸ் கொடுத்தது ராஜ்கண்ணு சார் கொடுத்தாரு. அதனால் தயாரிப்பாளர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்க்க போனோம்னா, நம்ம சௌத்ரி சார் நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்க அளவுக்கு நிறைய டெக்னீஷியன்கள் நிறைய டைரக்டர்கள் அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் தயாரிப்பாளராக அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ரெண்டு விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எங்கள் பாட்டி அடிக்கடி ஏதாவது பேசும்போது சொல்லுவாங்க, டேய் புட்டே எப்படி தெரிஞ்சுட்ட பூ வாசம் அப்படிம்பாங்க. அதாவது பிறக்கும் போதே தெரியுமா பூ வாசனை அப்படிம்பாங்க. அதனால் பூங்கிறது வந்து விரிஞ்சு தான் மனம் பரப்பணுங்கிறது இல்லை, அது விரிய ஆரம்பிக்கும் போதே மலரும் போதே அதுக்கு வாசனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அந்த விதத்தில் வந்து